ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യ വര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. ഭഗവാൻ നാദമുണികളോ അല്ലത് ഭഗവത് യാമുണികൾ ആള വന്നാരോ അല്ലത് എംബ്രമാണാരോ ശുദപ്രകാശികാചാര്യരോ സ്വാമി ദേശിക്കുന്നു. யாரா இருந்தாலும் இவ என்ன பண்றான்னாக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் அத்வைத கண்டனத்திலேயே இறங்குவா. காரணம் என்னடாக்கா, துவைத கண்டனத்துக்கு இறங்க வேண்டிய பிரமேயம் இல்லை, ஏன்னா நமக்கு அப்புறம்தான் அது வந்தது. ஆனால் அத்வைதம்ன்றது பௌத்தாலோட சேர்ந்துட்டு நம்மளை அடிக்கிற மாதிரி, பேருக்கு மாத்திரம் வைதிக சனாதன தர்மத்தை ஒத்துண்டு வேதத்தையும் ஒத்துண்டு கடைசியில வைதிக சித்தாந்தத்துக்கு விரோதமாக எல்லாமே அனித்தியம் எல்லாமே பொய்யின்னு சொல்லிடுறார். அதனால அவ மதத்தை கண்டனம் பண்றதுன்றது இவாளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதை கண்டனம் பண்ணாதான் நம்ம சித்தாந்தம் நிற்கும். அது கண்டனம் பண்ணணுமேன்னு பண்ணல, வேத விருத்தமான பட்சங்கள் அது. அதனாலதான் பிரச்சன்ன பௌத்தால்னு அவளுக்கு பேர். பரமத பங்கத்துல பிரச்சன்ன பௌத்தாதிகார பங்கஹான்னுட்டு சுவாமி தேசிகன் வந்து அனுகிரகிச்சிருக்க. அதனால இவ என்ன பண்றான்னாக்க, எம்பெருமானார் தன்னுடைய கிரந்தங்கள்ல நிறைய இடத்துல கண்டனம் பண்றார். ஆள வந்தார் சித்தித்வயத்திலாம் பார்த்தோம்னாக்க அத்வைத கண்டனம் நிறைய. அத மாதிரி சுதப்பிரகாசிகையில ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அந்யேது பரேது அபரேதுன்னு சொல்லிட்டு அத்வைதிகள், யாதவ பிரகாஷால், பாஸ்கர வேதாந்திகள், வேதவேதவாதிகள் இவாளை எல்லாரையும் கண்டனம் பண்றார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு அத்வைத கண்டனம்னு அப்படி. நீங்க தத்துவமுத்தா கலாப்மோ, அதிகரண சாராவளியோ, சததூஷணியோ, நியாய சித்தாந்தனமோ எது எடுத்திருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அத்வைத கண்டனம்ன்றத அப்படி பண்ணியிருக்காவார். அதனால அத்வைத கண்டனம்ன்றது ரொம்ப இவாளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. காரணம் நம்ம வைதிக சித்தாந்தமானது நிக்கணும். ராமானுஜ சித்தாந்தம் இல்லை, இது பரம வைதிக சித்தாந்தம். இது சவிசேஷ அத்வைதம். அவ நிர்விசேஷ அத்வைதமா சொல்றா, அதுக்கு பதில் சவிசேஷ அத்வைதமா நாம சாதிக்கணும். அந்த மாதிரி நிர்குணவாதத்தை அவ சொல்றா, நாம சகுணவாதத்தை சொல்றோம். அவ சுத்த அத்வைதம், சுரூப அத்வைத்தம்னு சொல்றா அவ, நாம விசிஷ்ட அத்வைத்தம்னு சொல்றோம். அதாவது அத்வைதம் இருக்கு, அது சொரூப ஐக்கியம் கிடையாது. எல்லாம் பொய், பிரம்ம உண்டிய சத்தியம், அந்த பிரம்மந்தான் ஜீவனே, பிரம்மமே அச்சேதனம் அப்படின்லாம் சொல்றது இருக்குதே, அதை தான் இங்க கண்டனம் பண்றோம். அது கிடையாது. பரமாத்மான்றது தனி, ஜீவாத்மாங்கிறது தனி, அச்சேதனம்ங்கிறது தனி, மூணும் தனித்தனியா இருக்கு. மூணுத்தினுடைய சுபாவமும் வேறுபட்ட சுபாவம். அதனால அந்த பரமாத்மாவை அடையணும்னாக்கா இந்த ஜீவாத்மாவானவன் என்ன என்ன பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த நாலு அத்தியாயங்களை நாம விவரிச்சிருக்கோம். அதனால முதல் அத்தியாயமான சமன்மயாத்தியாயமாகட்டும், ரெண்டாவது அத்தியாயமான அவிரோதாத்தியாயமும், மூணாவது அத்தியாயமான சாதனாத்தியாயமும், நாலாவது பலாத்தியாயம், இந்த நாலுத்திலையுமே நாம சொன்னது பார்த்துக்கோங்கோ, பரமாத்மாவான எம்பெருமானே ஜெகத்காரணம், ஜீவாத்மா காரணமாக மாட்டான். இப்போ ஜீவாத்மா காரணமாக மாட்டான் தான் சொல்றிருக்காரு சூத்திரக்காரர். விசேஷண பேதவி உபதேசாபியாஞ்ச நேதரவு பேதவி உபதேசாச்ச அந்யா அப்படின்ட்டு முதல் பாதத்துல, இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பேதவி உபதேசம் இருக்கு பரமாத்மாவுக்கு. அதனால அந்த பரமாத்மா அந்யன், வேறு ஒருத்தன், ஜீவாத்மாவை காட்டில வேறுபட்டவன் சொல்றது. அத்வைத்தை சொல்லணும்னு என்ன சொல்லணும், இந்த மாதிரி பரமாத்மா தான் ஜீவாத்மாவே, அதனால தனியா ஒண்ணு கிடையாதுன்னு இங்கேயா சொன்னார் சூத்திரக்காரர். அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லாம வேதவியோபதேசாச்ச அந்யா அதிகம் து பேத நிர்தேசா அதிகோபதேசாத்து
பாதராயணசிய அந்த மாதிரி பேதவியபதேசாத் எத்தனை சூத்திரங்கள், எல்லா இடத்துலையும் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு சூத்திரக்காரன் சொல்றேன். எங்கேயுமே ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதனால முதல் அத்தியாயமோ ரெண்டாம் அத்தியாயமோ மூணாம் அத்தியாயமோ எதுவுமே அவளுக்கு இதுவே சமன்வயிக்காது, அவளுக்கு சரியா வராது, பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு ஒவ்வொரு இதுலையும் சாதிச்சிருக்கார் சுவாமி. ஒவ்வொரு அத்தியாயம் முடிக்க சேவும் இவாளுக்கு இதெல்லாம் பொருந்து வராதே அப்படின்னு. இப்ப நாலாவது அத்தியாயமான படாத்தியாயம் இருக்கே, இது கூட அவளுக்கு பொருந்தாது, அவளுக்கு பொருந்தியே வராது. ஏன் பொருந்தி வராது அப்படின்றதையும் இப்ப சாதிக்க போற. முதல்ல பாருங்கோ, முதல் பாதம் நாலாவது அத்தியாயத்துல ஆவர்த்தி பாதம் அப்படின்னு பேர். எடுத்த உடனேயே ஆவர்த்திஹி அசகிருத் உபதேசா அப்படின்னு ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு அதாவது தியானம் எப்படி பண்ணணும், உபாசனம் ஒரு வாட்டி பண்ணினா போருமா, பலமுறை பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டுட்டது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் தனித்தனியா பண்ணணுமா, எப்படி பண்ணணும், அதே மாதிரியாக பிரதீக உபாசனம் சரியா, அதே மாதிரி வரிசையா பாருங்கோ உட்காந்து பண்ணணுமா நின்றுட்டு பண்ணணுமா எப்படி பண்ணணும், இத மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணிட்டு போனார். இதுல தியானம் தியான தியானத்தை பத்தி தான் சொல்ற. இப்ப தியானத்தை பத்தி சொன்னோக்க, தியானம்னா என்ன அர்த்தம், உத்கிருஷ்டமான ஒரு வஸ்துவை நம்ம மனசுல எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்கிறது ஸ்மிருதி தான். ஸ்மிருதினாக்க எப்பொழுதும் நினைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஸ்மிருதிய ஒரு படி மேல மேல போட்டுட்டே போகணும். சாதாரணமா எத்தனையோ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் நினைக்கிறோம், கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் தள்ளி விட்டுட்டு என் கிரகிணியே நான் நினைக்கிறேன், என் ஆண்டியாலேயே நினைக்கிறேன், என் குழந்தைகளையே நினைக்கிறேன், அப்படி அதன் பிறகு எங்க அப்பா அம்மாவையே நினைக்கிறேன், எங்க நம்மத்தோட தெய்வ தம்பரம், அதனால எங்க அம்மா அம்மாவை காட்டிலும் தெய்வத்தை ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு படி எங்க ஆச்சாரியரையே நான் நினைக்கிறேன், எவருங்கோ என் கிரகிணிய நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச, என் கிரகிணிங்கிறவ வந்து வெறும் ஆத்துக்கு எனக்கு அனுகூலமா இருந்துட்டு என்னுடைய குடும்பத்தை பறிச்சுண்டு என் சுகதுக்கங்கள் எல்லாத்திலையும் பங்கு பெற்றுண்டு அவ இருக்கிறவோ, அதனால அவகிட்ட எனக்கு இருக்கிறது ஒரு பாசம். அதே குழந்தைகள்கிட்ட நான் நினைச்சிட்டு இருக்கேன்னாக்கா அது ஒரு வாத்சல்யம். அப்பா அம்மாட்ட இருக்கிறதுன்றது ஒரு மரியாதை, ஒரு பக்தி, ஒரு பிரீதி. அப்படி ஆச்சாரியர்கிட்ட நினைக்கிறதுன்றது அவர்கிட்ட பக்தி பயம் எல்லாம் சேர்ந்து ஒரு படி மேல போச்சுன்னாக்கா பகவான பண்றோம். பகவான தியானம் பண்ணச்சு எப்படி பண்ணுவோம், நான் இவ்வளவு மட்டமானவன், நீயோ எப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் நம்ம தியானம் பண்றோம். திகசுச்சி அவிநீதம் நிர்தயம்மாம் அலஜம் அப்படிங்கிறார், அமரியாத க்ஷுத்ரஹா அப்படின்லாம் சொல்றார் ஆளவந்தார். இத மாதிரி எத்தனையோ இடத்துல பெருமாளையும் நம்மளையும் சொல்லிக்கிச்ச, நான் எவ்வளவு நீச்சன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான் பெருமாளை கை கூப்பிடுறோம். கிட்ட கூட என்னால நெருங்கி வர முடியல உங்ககிட்ட, நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கேன், அவனை விடத்தான் யான் யார் அப்படின்னுட்டு கேட்கிறார் நம்மாழ்வார். இந்த மாதிரிதான் லோகத்துல எல்லாம் அடியேன் சிறிய ஞானத்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பெருமாளோட தியானம் பண்ணச்ச அவன் யாரு நான் யாருன்னு வித்தியாசம் தெரியறது இல்லையா, வித்தியாசம் தெரியறதுனாலயே உபாசியமான எம்பெருமானுடைய சுரூபம் வேற நான் வேற, அதனால பேதம் தெரியறது. இந்த பேதத்தை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இந்த பேதம் தெரியறது அது அது மாத்திரமா, உபாசிய சுரூபத்துல பேதம்லாம் தெரிஞ்சுண்டு வெறும் அதை நினைக்க முடியுமோ,
அப்ப என்ன பண்ணணும்னா, அதனுடைய அங்கங்கள்லாம் நமக்கு முக்கியம். அந்த தியானத்தினுடைய அங்கம், உபாசனத்தினுடைய அங்கங்கள் என்னென்ன அங்கம்? நித்திய கர்மாக்கள். நித்திய கர்மாக்கள்லாம் நம்ம அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். அந்த கர்மாக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோ இந்த கர்மாக்கள்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் பிரம்மத்துக்கு அங்கமா இருக்கு, பிரம்ம உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு. இப்போ நான் வேற, உபாசியமான எம்பெருமான் வேற, உபாசியமான எம்பெருமான் வேற, அது மாதிரி அந்த உபாசியமான எம்பெருமானை ஆராதனம் பண்றவன் அந்த கர்மா வேற. இப்ப மூணு வேறன்னு எடுத்து, அதனால அதையும் பார்க்கணும், அதுலேயும் பேதம் தெரியறது. இப்போ மூணு திரியுமே சரி, கர்மா உண்டிய அங்கம் சமதமாதிகள், இந்திரிய நிகிரகம் பண்ணணும். இந்திரிய நிகிரகம் பண்ணச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் லௌகிகமா பிரவர்த்திக்கச்ச என் கிரகிணி பேர்ல கோவப்படுவேன், என் குழந்தைகள் பேர்ல கோவப்படுறேன், அப்பா அம்மா பேர்ல கோவப்படுறேன், பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட கோவப்படுறேன், சில சமயம் அவகிட்ட பிரீதியா இருக்கேன், ஒரு சமயம் கோபம், இன்னொரு சமயம் பிரீத்தி, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பிரீத்தியும் அதுவும் தேவையில்லை, கோபமும் தேவையில்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. சாந்தி ரசம்தான் நமக்கு முக்கியம். வேதாந்திகளுக்கு நவரசம் சொல்ற மொழியோ, அதுல சாந்தி ரசம்ன்றது முக்கியமானது. ஏன்னா சாந்தி தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். சாந்தி ரசம்ன்றது என்ன பண்ணும்னா, எந்த பக்கமும் சாராது, மனசு அமைதியா இருக்கும், அதுதானே சாந்திங்கிறதே. சிரப்பிரஜ்ஞனெல்லாம் பத்தி சொன்னமே அந்த மாதிரி இருக்கிறது. அதனால இப்ப சமதமாதிகள்லாம் நமக்கு வேணும். சமதமாதிகள்லாம் நமக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்திரிய நிகிரகத்தை கொடுக்கறது. அப்போ பெருமாள் எல்லாத்தையும் ஜெயிச்சவன், அவனுக்கு இந்திரியாதீனமான பிரவருத்தியே கிடையாது. நாம் அப்படி இல்லையே, நம்ம பிரவருத்தி அனைத்துமே இந்திரியாதீனமா தான் இருக்கு, எல்லாம் இந்திரியாதீனமா தான் இருக்கு. இப்படி இந்திரியாதீனமாவே நம்மளுடைய பிரவருத்தி இருக்கிறதுனால, அப்போ என் இந்திரியம் வேற, நான் வேற, பரமாத்மா வேற, என்னுடைய செயல்கள் வேற, எத்தனை பேதம் வருது? இந்த பேதத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால உபாசனம்னு ஒன்னு சொன்னாக்கா, அந்த உபாசனம் இருக்கு, அது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து அங்கமா இருக்கக்கூடிய கர்மா சமதமாதிகள், அதுக்கப்புறம் சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், அப்புறம் பாண்டித்யம், மௌனம், இதெல்லாம் இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே அத முனிகி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அங்கங்கள்லாம் பாண்டித்யம்னாக்க ஹேயோபாதேய விவேக க்ஷமன் அப்படின்னு அர்த்தம். இது ஹேயம், இது உபாதேயம், அது தேவையில்லாத வஸ்து, இது தேவையானது, எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது, அந்த விவேக புத்தி இருக்குது, அதுதான் பாண்டித்யம். அது வந்ததுனாக்க அப்போ பால்யம் வந்துடும். பால்யம்னாக்க காம விகாராதிகள்லாம் தெரியாம தன்னுடைய பிரபாவத்தை கூட தெரிஞ்சுக்காம ஒரு குழந்தை எப்படி இருக்கு, அழகா இருக்கு குழந்தை, ஆனா நான் அழகுன்னு நினைக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கணும். அதனால பால்யம், அப்புறம் அத முனிகி அப்படின்னு மௌனம், எப்பொழுதும் மரணசீலனா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, நாம வந்து முதல்ல பாண்டித்யம் இல்லை, நமக்கு எல்லாம் நமக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லையே, இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, எது நல்லது எது கெட்டதெல்லாம் நமக்கு விவேக ஞானம் வருதே. எங்கேயோ இருக்கிறவாள், அமெரிக்காவில் இருக்கிறவாள்லாம் இந்த வேதாந்தம் தான் நமக்கு நல்லது, ஏதோ தேக யாத்திரைக்கோசம் நம்ம பிழைக்க வந்திருக்கோமே தவிர்த்து நமக்கு முக்கியமானது எதுன்னாக்க இந்த வேதாந்தம் தான் அப்படிங்கிற எண்ணத்தினால தானே நீங்க அத்தனை பேரும் சேவிக்கிறீங்கோ, அத்தனை கிரந்தங்களை கேட்கறதோ, உபன்யாசம் கேட்கறதோ, உபதேசம் வாங்கிக்கிறதோ எதுக்கு? மனசுல நிம்மதியா இருந்துட்டு போற இடம் நல்ல இடமா இருக்கணும், நல்ல கதி வரணும், அதுதானே?
அந்த விவேகம் வந்திருக்கு இல்லையா. இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு விவேகம் இல்லை, அப்ப என்ன இருந்தது, பொழப்புன்னு ஒண்ணு இருந்தா போறோம்னு இருந்தது. இப்ப ஒரு பக்குவ தசை வந்துடுவே நமக்கு விவேக ஞானம் வருது. விவேக ஞானம் வந்ததுன்னாக்கா எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கணும் உலகத்துல. அதனால இவைகள்லாம் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் பொய் பொய்ன்னு அவ சொல்றாளே, அதெல்லாம் எப்படி வரும்? ஆக ஒரு உபாசனமோ உபாசனத்தினுடைய அங்கங்களோ இவைகள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. பரமாத்மா வேற, நாம வேற, உபாசனை வேற, அதனுடைய அங்கங்கள் வேற. அதுக்கு சித்த வஸ்துக்கள்லாம் எவ்வளவோ உபகாரகமா இருக்கு. உபகரணங்கள், பெருமாளுக்கு புஷ்பம் வேணும், புஷ்பம் கிரேச்சின்னு வரும், பிரசாதம் வேணும், பிரசாதம் கிரேச்சின்னு வரும். இதெல்லாம் அச்சேதனங்கள், ஆனா அவைகளும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவைகளும் வேறதானே, இதுல போய் அபேதம் சொல்ல முடியுமா, இல்ல எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? சரி, அதுதான் போட்டோம். இந்த உபாசனம் இருக்கே அதனுடைய மகாத்மியம் எப்படிப்பட்டது? அனாதி காலம் நாமம் அஜ்ஞானத்தினால பீடிக்கப்பட்டு, கர்மாவனால பீடிக்கப்பட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு ரெண்டு இல்ல பாபம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். அபராதி சக்கரவர்த்தி, அபராத சக்கர அபராதங்களுக்கு நான் சக்கரவர்த்தி. அபராதிகள் இருக்காளே, யார் யார் அபராதம்னா பண்றாளோ அவ அத்தனை பேருக்கு நான் சக்கரவர்த்தின்னு சுவாமி சுவாசிக்கிறார். தன்னை பத்தி அபராத சகசிர பாஜனம் அப்படின்லாம இருக்கு. அகமஸ்மி அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ கதிகி. இப்படி நம்ம காலாகாலமா நிறைய பாபங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பாபங்களை நாம பண்ணினா கூட இந்த உபாசனத்தை ஒழுங்கா ஒருத்தன் அனுட்டிச்சான்னாக்க அந்த பாபங்கள்லாம் எப்படி போடுறது அப்படி அப்படின்னா, ஏதா ஈஷிகா தூளம் அக்னௌ பிரது ஏத ஏவமே வாசிய சர்வே பாப்மான பிரதூயந்தே. இந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய ஊகமுள், அந்த ஊகமுள்ளுக்கு மேல அது ஒய் மாதிரி இருக்கும். இந்த ஊகமுள்ளுன்றது அந்த கீழே தான் குத்து நமக்கு, மேல இருக்கு பாருங்க. அது தணல்ல பட்டதுன்னாக்க அது இருந்த இடம் கூட தெரியாதான். மீதினா ஒரு கட்டையை எரிச்சான்னாக்கா அந்த கட்டை அப்படியே கட்டையினுடைய இது மாதிரி இருக்கும். சாம்பல் அது எடுத்தாதான் அந்த சாம்பல்லாம் தூளா ஒன்னா சேரும். இல்லாதம்னா அந்த கட்ட மாதிரியே இருக்கும், விறகு கட்ட மாதிரியே. ஆனால் இந்த ஈஷிகா இருக்கே அது வந்து எரிச்சுட்டோம்னாக்க அதனுடைய அடையாளம் கூட தெரியாம போயிடுமா. அந்த மாதிரி இந்த இருக்கான உபாசகன் அவனுடைய பாபங்கள்லாம் போயிடுறது. ததவிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்தேத விநாசோ தத்யபதேச அப்படின்னா இருக்கு அப்படின்னு சூத்திரமே ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த இதனுடைய பிரபாவம் இதுதான். இது பிராயச்சித்த கிரமேண த்விகபர பஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த அதிகரணத்துல நாலா அத்தியாயம் முதல் பாதத்துல அந்த இந்த அதிகரணம் ததவிகம அதிகரணம் அந்த அதிகரணத்துல இந்த மாதிரி சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதனால சூத்திரகாரரே அதை சொல்லிட்டு போயிட்டார். ஏழாவது அதிகரணத்துல இதை வந்து ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிருக்க சூத்திரகாரன். அதனால சௌதிகமா அதிகரணத்துல என்ன வரும் அப்படின்னாக்கா, இவன் பண்ற பாபங்கள்லாம் இருக்கே சஞ்சித கர்மாக்கள், அது அத்தனையும் தூள் தூளா போயிடும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட சொந்த உபாசனம், சாமானிய உபாசனம் இல்லை, அவ்வளவு வசந்த உபாசனம் இது. அந்த உபாசனத்தினுடைய பிரபாவம் இப்படி இருக்கு, அதனுடைய மகாத்மியம். அந்த மகாத்மியத்தை யார தள்ள முடியுமா? அப்படியானாக்கா நான் உண்மை, பரமாத்மா உண்மையானவன், நான் பண்ணின பாப்பங்கள்லாம் உண்மையானவைகள், நாம் பண்ற பிராயசித்த ரூபமான உபாசனமும் உண்மையானது. அந்த உபாசனத்தினால, உண்மையான உபாசனத்தினால உண்மையான ஜீவனுடைய
உண்மையான பாபங்கள்லாம் போயிடுறது, நாசம் அடையிறது அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இதுதான் அதனுடைய பிரபாவமே. நீங்க என்ன சொன்னீங்க, எல்லாமே பொய், பொய்யான ஒரு ஜீவனம், பொய்யான பிரபஞ்சம், அது போறதுக்கு வேற என்ன வேணும்? நல்ல ஞானம் வந்தாலே போருமே. இதுக்கு தனியா உன் உபாசனம் ஒண்ணு சொல்லணுமா? உபநிஷத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உபநிஷத்து வந்து உபாசனத்தான் விதிச்சிருக்க நமக்கு, நமக்கு உபாசனத்தை விதிச்சிருக்கு. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் பொய்னாக்க எதுக்கு இந்த சாஸ்திரமே விசாரம் பண்ணணும்? எவ்வளவு மகாத்மியத்தை உடைய இந்த உபாசனம் இது, அத நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் பொய் பொய்ன்னு சொல்றீங்க. ஆனா பொய்ன்னு சொல்லிட்டு அதையே விசாரம் பண்றீங்களே இந்த சாஸ்திரத்துல, அது நியாயமா? அதனால உங்களுக்கு எப்படி இது பொருந்தும்? சரி, இந்த ஜீவாத்மா இருக்கானே உபாசகன், அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இந்திரியங்கள், அது மாதிரி பிராணன், அந்த மாதிரி இந்த தேகம், அந்த தேகத்துல எத்தனை இருக்கு? எலும்பு, தச, சதை, ரத்தம், எல்லாம் இருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அத்தனத்தையும் உடையவன் இவன். அப்ப நாம என்ன சொல்லியிருக்கோம்? இந்திரியங்களையும் காட்டிலும் வேறானவன் ஆத்மா, பிராணனை காட்டிலும் வேறானவன் ஆத்மா, ஞானத்தை காட்டிலும் வேறானவன் ஆத்மா, மனசை காட்டிலும் வேறானவன் ஆத்மா, தேகத்தை காட்டிலும் வேறானவன் ஆத்மா. இப்படிலாம் சாதிச்சிருக்குமே, பொறுமையாம தெரிய அதெல்லாம் சாதிச்சுட்டா. அதனால ஆத்மா நித்தியமானவன், அவன் வேற, இவைகள்லாம் வேற, இந்த இந்திரியங்கள் வேற, பிராணன் வேற, ரத்தம் வேற, எலும்பு வேற, தேகம் வேற, அப்படிதான் இருக்கு லோகத்துல. அங்கேயும் பேதம் தானே இருக்கு. அப்படிப்பட்ட அவன் இங்கேருந்து கிளம்புறான். எங்கேருந்து எப்படி கிளம்புறான் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை விட்டு கிளம்புறான். பிரபஞ்சத்தை விட்டு கிளம்பிச்சா எப்படி போறான்? இந்த உடம்பை விட்டு கிளம்புறான். இந்த உடம்பு எப்படி இருக்கு? ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு. ஒரு சிறைச்சாலையில போய் நம்ம மாட்டின்ட்டோம்னாக்கா நம்ம கையை கட்டி போட்டுடுவா, பந்தம், விலங்கு போட்டுடுவா. விலங்கு போட்டுட்டு அந்த விலங்கு போட்டு அதோட சாப்பிடு, அப்படியே இரு. எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கே. இந்த உடம்பும் அப்படிப்பட்டது தானே. நம்ம இந்த உடம்பட மாட்டின் முழிக்கிற பர்யந்தம் அல்லாடிண்டு தான் இருக்கணும். நிச்சயப்படி எத்தனை இச்சை, துவேஷம், குரோதம், பிரயத்தனம், பயம், வெக்கம், அழுகை, எத்தனை இருக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு. கார்த்தால எழுந்து ராத்திரி பத்துகிற பர்யந்தம் எவ்வளவோ நம்ம கஷ்டங்கள்லாம் மாட்டி முழிக்கிறோம். சரி, தூங்குறதையாவது ஒழுங்கா தூங்குவோமா? அப்பவும் எவ்வளவு கனவு வந்து கெடுத்திருக்கிறது, எத்தனை கனவுகள், எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப இதெல்லாம் எவ்வளவு மோசமானது. அத மாதிரி ஒரு காராகிரகம் மாதிரி, சிறைச்சாலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பந்தத்துல மாட்டி முழிச்சுட்டு இருக்கும். நம்மள கட்டி போட்டு விட்டுருக்குது இந்த உடம்புல. இந்த உடம்புல கட்டி போட்டிருக்கிற பரியந்தம் நிச்சயப்படி கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கும். சில சமயம் தோன்றது, அடே எனக்கு கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணி வச்சுட்டா, ஆபரேஷன் பண்ணி எல்லாம் சக்சஸ், எல்லாம் சரியா போயிடுத்துன்றார். ஆனா நித்தியப்படி அடையன் படுற அவஸ்தை அடையனுக்கு தான் தெரியும். மார வலிக்கிறது, கை வலிக்கிறது, நரம்பு எடுத்த இடத்துல கால்லையும் வலிக்கிறது, கையிலையும் வலிக்கிறது, ஆபரேஷன் பண்ண இடத்துல மார் வலிக்கிறது, பேசினா மார் வலிக்கிறது, நடந்தா கொஞ்சம் அதிர்ந்து நடந்தா மார் வலிக்கிறது, ஆட்டோவில் போனா மார் வலிக்கிறது, பெல்ட்டை போட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இப்பவும் அடையன் பெல்ட்டை போட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு ஆபரேஷன் பண்ணதுனால உசுரை காப்பாத்திட்ட, ஆனா அதனுடைய வேதனைகள் உடம்புன்றது அப்படிதான் ஒரு பந்தம். அந்த உடம்பை நம்ம ஆசைப்படுறோம், நாம அந்த உடம்பை காப்பாத்திக்கணும், நான் உசுரோடு இருக்கணும், அதுக்கோசரம் தான் இவ்வளவு பிரயத்தனம் அடையன் பண்ணிட்டு இருக்கேன். பெயர்பட்ட ஒரு ஜீவாத்மாவா இருந்தோம், அது வந்து கிருமியிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன பூச்சிகள் அதுலேருந்து ஆரம்பிச்சு
மனுஷா எல்லா பரியந்தமும் பார்த்தா அவாவா தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுலதான் எல்லாருமே இருக்கா. இல்லாத போனா இத்தனை வைத்தியசாலைகள் வரும், ஆஸ்பத்திரிகள் வரவே வராதே. ஏன்னா எல்லாருமே இந்த உடம்பு பேர்ல இருக்கிற பிரீதி இருக்குதே அப்பட வாசை. ஏன்னா தேசம் சாச்சுட்டோம், ஏத்த தேகாசானியமாம் சத்வாதம் பிராபய செய்யும். இந்த உடம்பு முடியுதே நினைச்சுமே தேசியம் சொல்லிட்டு அது வரையும் நம்ம உடம்பு பார்த்துக்க வேணாமா? என்ன மனுஷாலா இருந்தாலும் சரி, நமக்கு பகவான் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதான் நடக்கும். ஆனா அந்த தத்துவங்கள்லாம் வரல, என் உடம்பு வந்துருத்துனாக்கா எல்லாம் அந்த பந்தத்துலதான் மாட்டின் முடிச்சுட்டு இருக்கும். எங்க வாமநாத சுவாமி சொல்லுவார் அடிக்கடி, பாராயணத்துக்கு போயிட்டு வரணும், பொட்டுன்னு போயிடணும். இப்பதான பாராயணத்தை பார்த்தேன், உடனே போயிட்டேரா அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தார். ஆனா கடைசி 2 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த, ஆத்து உள்ள நடமாடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. கடைசி 2 மாசம் கோமா ஸ்டேஜ்ல இருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டார், பகவான் எழுதி வச்சது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஹரிசங்கர் கேட்டார், ஆண்டவன் கேட்டார் அப்படின்ட்டு. தேவப்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ண அவளுக்கே இந்த கதின்னாக்கா சாமானிய ஜனங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டார். ஹரிசங்கரும் கேட்டாச்சு, ஆண்டவனும் என்ன கேட்டாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உடம்பு இருக்குதே நம்ம அதீனம் இல்லை, அதில் மாட்டேன்ட்டோம்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதனால இது பெரிய சிறைச்சாலை. இது இந்த பந்தத்தில் மாட்டின் இருக்கிறதுனால இதுல இருந்து நம்ம கிளம்பி போகணும். எப்ப நமக்கு இதுல இருந்து விடுதலை வரும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுப்போம். அதனால இந்த ஒரு மோசம் ஹேயமான ஒரு உடம்பு, அந்த ஹேயமான உடம்புல தான் நமக்கு ஆசை அதிகமா இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியறது அது, இந்த உடம்பு எவ்வளவு நீச்சமானதுன்னுட்டு. ஆனால் அதுல இருக்கிற பற்று இருக்கே ஆசை, அதை யாராலையுமே ஜெயிக்க முடியல, யாராலையும் ஜெயிக்க முடியல. அதுல இருந்து இவன் கிளம்பிடுறானே, இவன் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. அதனால இப்ப என்னாச்சு, இந்த உடம்பு மட்டமானது, அந்த உடம்புல நம்ம மாட்டின்னு இருக்கிறதும் மட்டமான ஒரு அனுபவம், நீசமானது. அதுல சுவாரஸ்யம், அந்த உடம்பும் உண்மையா இருக்கு. அது பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு பொய், இதுல நம்ம மாட்டின்னு முழிக்கிறதும் பொய் அப்படின்னாக்கா அப்ப நம்ம அதை பத்தி கவலையப்பட வேண்டாமே. பொய்யான ஒரு விஷயத்துக்கு எதுக்கு கவலை பண்ணும்? பொய்யான விஷயத்துக்கு ஒரு கயிறை பாக்குறான், அது பாம்புன்னு நினைச்சுன்னு பயந்துடுறான். மொத்தமான அந்த பேர் இது கயிறு பாது அப்படின்னு எடுத்து காமிக்கிறான், உடனே நமக்கு பயம் போயிடுறது. இல்லையோ நமக்கு பயம் போயிடுறது, அப்போ நமக்கு வந்து அந்த கயத்தை பார்த்து நம்ம கவலைப்பட மாட்டோம். இந்த பிரபஞ்சமே போய், இந்த உடம்பும் போய், நம்ம கஷ்டப்படுறது சுகதுக்கங்கள்லாம் இருக்கு நம்ம அனுபவிக்கிறது, அவைகளும் போய், எல்லா சாஸ்திரம் அப்படி சொல்றது நம்ம சொல்றோம் இல்லையோ. அப்பன்னா இந்த உடம்பை பத்தி எதுக்கு கவலை பண்ணோம்? நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கலாமே. ஆனால் பசி அடிச்சதுன்னா சாப்பிடணும்னு ஓடுறோம், உடம்பு சரியில்லைன்னாக்கா வைத்தியம் கிட்ட போறோம், சந்தோஷம் வந்ததுன்னா எகிரி எகிரி குதிக்கிறோம், துக்கம் வந்ததுன்னா கீழே விழுந்துடுறோம். பொய்யான விஷயத்துல நீ ஏன் இப்படி வளர? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால? இதையும் மித்தியா அப்படின்னு நீ சொல்ற, ஏது நியாயமா? சரி, அதுதான் போட்டோம். பிரம்மநாட்டியா நிஷ்கிராந்திம், பிரம்ம நாடி சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடின்னு பேர். இது வந்து இந்த 4வது அத்தியாயம் 2வது பாதத்தினுடைய அர்த்தம். இத பார்த்திருக்கோம் ததோகோதிகரணத்துல, சதம் செய்கா ஹயசிய நாட்யா தாசாம் மூர்தானம் அப்படின்னு வருது. அது அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய, அமிர்தம்னா மோட்சம், அதை கொடுக்கக்கூடிய நாடி 101வது நாடியாம், அது சுஷும்னா நாடின் பேரு. தயோர்துவமாயன் அந்த அதுல அது வந்து மேலகதி, மேலதான் போ, ஊர்துவகதியில போகுமா. அமிர்தத்துவத்தை அடையறாமன் அப்படின்லாம் அங்க உபநிடத் வாக்கியம் சொல்றது. அதனால அது எப்பேற்பட்ட வசந்த கதி, அங்க நிர்ணயமே பண்ணிட்டா தசோகோதிகரணத்துல, மூர்தன்ய நாடியா நாடி வழியாத்தான் இந்த உபாசகன் போவான் உடம்பு விட்டு கிளம்பிச்சு. மீதி இருக்கிற நாடுகள்னா அவித்வான்கள்,
உபாசகம் உபாசனம் பண்ணாதவா இருக்காளே, அவள்லாம் மீதி இருக்கிற நாடி வழியா போவா, அவள்லாம் பித்ருயானம் தூமயானத்துல போவா. ஆனால் நாம் எல்லாரும் போறதுன்றது மூர்த்தன்ய நாடி வழியாக தேவயானத்துல போறோம், மோட்சத்துக்கு போய் நாம் அடைவோம். அவ்வளவு அழகான மார்க்கம் அது. அதனால மூர்தன் பிரம்மநாடியான மூர்தன்ய நாடியிலிருந்தா வெளிக்கிளம்புறோம் நாமும் இந்த உடம்பை விட்டு, புலந்துண்டு போவானா, புலந்துண்டு போவானா. இது ஸ்லோகம் ஒன்று வரும், சாலக்ராவதிலாம் செய்வ வித்யாம் பிரதிசரஸ்வதிம் சாலக்ராவசிலாம் வித்யாம் அப்புறம் பிரதிசரஸ்வதியும் தாவுபவு புண்ணிய கர்மாணவ் சாலக்ராவசிலாம் கன்யாம் வித்யாம் பிரதிசரஸ்வதியும் தாவுபவு புண்ணிய கர்மாணவ் வேத்தாரவு சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்றது. சாலக்ராவ தானம் பண்றது, சாலக்ராம தானம் என்ன பண்றது, கொடுக்கிறவன் வாங்கிக்கிறவன். அதுக்கப்புறம் கன்யாதானம் பண்றது, கன்யாதானம் பண்றவன் கன்னியை தானம் வாங்கிக்கிறவன், மாமனாரும் சரி மாப்பிள்ளையும் சரி. அத மாதிரி வித்யாம் ஞானத்தை கொடுக்கிறவன், ஞானத்தை கொடுக்கிற ஆச்சாரியர், ஞானத்தை வாங்கிக்கிற சிஷ்யன். பிரதிசரஸ்வதி அதாவது புஸ்தகம், புஸ்தக தானம் பண்றது, கொடுக்கிறவன் வாங்கிக்கிறவன். இவா ரெண்டு பேருமே, இந்த சாரக்கிராவத்தை கொடுக்கிறவன் வாங்கிக்கிறவன், கன்னிகையை வாங்கி கொடுக்கிறவன் வாங்கிக்கிறவன், வித்தியை கொடுக்கிறவன் வாங்கிக்கிறவன், புஸ்தகத்தை தானம் பண்றவன் வாங்கிக்கிறவன். இவா ரெண்டு பேருமே தாவுபோ புண்ணிய கர்மானவ் மகாபுண்ணியா புண்ணியாத்மாக்கள் அவா, பேத்தாரவ் சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்தை புலந்துட்டு போறாளாம் அவ, அந்த மாதிரி புண்ணியம் இது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அத மாதிரி இந்த இடத்துல வந்து அத மாதிரி இந்த இடத்துல இவன் எப்படி போவான் அப்படின்னாக்கா, மூர்தன்ய நாடி வழியாத்தான் இவன் கிளம்பி போறான், மூர்தன்ய நாடி வழியாத்தான் இவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படின்னாக்கா நாடி வேற, இவன் கிளம்புறது வேற, எல்லாம் வேற வேற தானே. அதுல போய் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும் கிளம்புறத போய், இதுவும் உண்மையா இருக்கு. அது மட்டுமா, ஆச்சரியமான வழியில போறான் அர்ச்சராதி மார்க்கம். அந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி நாலாம் அத்தியாயம் மூணாம் பாதம், அர்ச்சராதி பாதம்னே பேர். அதுல 12 பேர் ஆதிவாகிகள், அவ எல்லாரும் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளான ஆதிவாகிகள் அவ என்ன பண்றா தெரியுமோ அப்படின்னாக்கா, இந்த முக்தாத்மா வரைச்ச சேவிச்சு சேவிச்சு எழுந்தருளை பண்ணிட்டு போறாளாம். என்ன ஆச்சரியமான வழி அது, எல்லாரும் சாமகானம் பண்ணிட்டே இருக்காளாம். அத மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தெய்வதீ பவா தெய்வதீ பவான்லாம் சொல்லுவாளாம், சாந்தன வச்சனம் சொல்லுவாளாம், மனசுக்கு ஹிதமா இருக்கக்கூடிய வச்சனங்களை சொல்லுவாளாம். அதே ஒரு கர்மடன் போனா எல்லாரும் வெய்வானாம், கர்மடன் போனா வெய்வான், நீ என் பாவம் பண்ணிட்டு என்னையும் சுமக்க வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த உபாசகன் போகிற சமயத்துல அர்ச்சராதி மார்க்கத்துல இருக்கிறவாள்லாம் அவனை சேவிச்சுன்னு எழுந்தருள் பண்ணிட்டு போறா. அங்க இருக்கிற அப்சஸ் எல்லாம் 100 பேர் 100 பேர் இருக்காளாம், சட்டம் மாலா ஹஸ்தா அப்படின்லாம் சொல்றது சௌஷேதிக்கு பண்றது. அவன் அத்தனை பேரை என்ன பண்றான்னாக்கா, வாசன திரவியங்கள் எல்லாம் அப்படியே தூவராளாம் இவா பேர்ல, புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே எப்போ மாதிரி பெய்யுமா அது. நம்மாழ்வார் வந்து அதெல்லாம் வச்சுட்டுதான் சூழலிசம் பணிமுகளில் அழகா வர்ணிக்கிறார், எப்படி மங்கள மடந்தையர்கள்லாம் எழுந்தோடணும் எழுந்தோடணும் கை கூப்பி கை கூப்பி கூப்பிடுறாளாம். பொதுவா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், போச்ச நம்மள எல்லாரும் எப்படி கௌரவிச்சு கூப்பிடுறா, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஆத்ம விவாகம், பெருமாளோட போய் நாம சேர்றதுன்றதுதான் ஆத்ம விவாகம். அந்த ஆத்ம விவாகம் சரணாகதி பண்ணி பண்ணி வச்சுட்டா, இப்ப நேரம் பெருமாள் கிட்டக்கே போய் நேரம் போய் அவனுடைய பரியங்கத்துல போய் உட்கார்ந்து நம்ம அனுபவிக்க போறோம். அதனால எவ்வளவு வசந்த இது, இது இப்படிப்பட்ட வசந்த
ரொம்ப சிறந்த மார்க்கம், அந்த மார்க்கத்திலே இவன் போறான். அர்ச்சராதி மார்க்கம், இந்த அர்ச்சராதி மார்க்கமானது அவ்வளவு வசந்ததா சொல்றது. அது ரெண்டு நாள் முன்னாடிதான் பார்த்தோம், ஏஷ தேவபதோ பிரம்மபதஹா அப்படிங்கிறது உபநிடத்து. இதுதான் தேவ யானம், இதுதான் பிரம்ம மார்க்கம், பிரம்மத்தடையறதுக்கு மார்க்கம் அப்படின்றது. இவம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே. இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை அடைஞ்சவா இந்த லோகத்துக்கு வரமே இந்த வழிய அடையவே மாட்டாவா? அவளுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அர்ச்சராதி மார்க்கம்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஏன்னா சாட்சாத் பரமாத்மா அடைகிற மார்க்கம் இல்லையா? அந்த மார்க்கத்திலே வாழலாம் போய் சேர்றதுன்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. சரி, அதுதான் போச்சுன்னாக்கா அந்த மார்க்கத்தை நீ பொய்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கோ, அங்க போய் அடையிறதுன்றது ஏன் ஆத்மா பகத பாத்மா உஜரோ மிருத்யுன்னு சொல்லப்பட்ட பிரகாசம் பரஞ்சோதிர்பசம்பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதேன்னு வாக்கியம், அது பரஞ்சோதிஸ் எம்பெருமான். இவனும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கான், எப்பொழுதும் பிரகாசிக்கிறான் இவனும். ஏதோ நமக்கு கூட பிரகாசம் இருக்கே, நாம தூங்குறோம் அப்ப கூட அகம் 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 அப்படின்னு நமக்கு வர்றது, முழிச்சுட்டு இருக்கோம் அகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடம்புல ஒரு சுகம் வந்ததுன்னாக்கா என உடனே எனக்கு தோணி எனக்கு தெரியறது அகம் சுகி அப்படின்னு. ஒரு கஷ்டம் வந்துருத்தோம்னாக்கா அகம் துக்கி அப்படின்னு தெரியறது, நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். பிரகாசம் ஆத்மா வந்து ஸ்வயம் பிரகாசம் நமக்கே தெரியறதே, எல்லாத்தையும் நாம நல்லா அனுபவிக்கிறோம். ஆனா கர்ம தசையா போயிடுவே நமக்கு அல்பமான விஷயங்கள் தான் தெரியறது, ஆத்மாவனுடைய சுரூபம் முழுக்க நமக்கு தெரியல. ஆனால் அங்க போயிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாம் அப்படியே பிரகாசம், பிரகாசம் எரிஞ்சின்னு இருக்குது. கோயில் உள்ள போயிட்டோம், பெருமாள் புறப்பாடாருது, அந்த சமயத்துல போய் சேவிக்க போறோம், சேவிக்க போகச்ச எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பெருமாளை சேவிக்க சேவிக்க நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அங்கெல்லாம் அப்ப போயிடுறது. சொல்லுவா பாருங்கோ, பிரயாண வைராக்கியம், பிரசூதிக்கா வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் சொல்லுவா. நம்ம பிரயாணப்பட்டோம்னாக்கு இனிமேல் வண்டியே ஏறக்கூடாது, எங்கேயும் போகாம ஆத்திலேயே உட்காந்துருக்கணும்னு நினைச்சுப்போம். ஆனா அடுத்த ரெண்டு நாள்ல ஊருக்கிளம்படியே ஆயிடும், போய் சேர்ந்துட்டு வருவோம். அது மாதிரி பிரசூதிக்கா வைராக்கியம், குழந்தை பெற்றுப்பானா ஸ்திரீகள், ஒரு குழந்தை பெற்றுனாலே புனர்ஜென்மம். பா, என் ஜென்மத்துக்கு ஒரு குழந்தை போரும்பா, என்னால பெத்துக்க முடியலையே அப்படின்னு நினைச்சுப்பா. 2 வருஷம் ஆயிடுத்துனா போறோம், தனியா குழந்தை கஷ்டப்படுறது, நமக்கும் போர் அடிக்கிறது, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமே பெத்துருவாளாம். நம்ம பெரிய வாழலாம், 8, 9, 10, 11 குழந்தைகள் தான் பெத்துண்டா, அப்ப கஷ்டம்தான் பட்டோம். ஆனால் வயசாகி எல்லாரும் வளர்ந்து அவாவா செட்டில் ஆகிற முடியோ அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? பழைய கதையை அத்தனை பேரும் அண்ணா தம்பி அக்கா தங்க ஒன்னா சேர்ந்து பேசுறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்க 8 பேர் இருக்கோம், 11 பேர் பிறந்தோம், 8 பேர் என் பொண்கள் கல்யாணம், எல்லாரும் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் எங்காத்து அத்தனை கல்யாணங்களையும் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம், எல்லாரும் ஒன்னா சேர்ச்சு எவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த காலத்துல என்ன எடுத்து தலா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிதான், அரிய எனக்கு 2 பொண்ணு தான், இது ஜாலகம் இது பண்ணணும். அத ஜாலகோம் எல்லாம் பண்ற சமயத்துல பொறியிடுறதுக்கு என் குழந்தைக்கு அண்ணா தம்பி சொந்த அண்ணா தம்பி கிடையாது, எங்க பெரிய தமையனாருடைய பிள்ளைதான் வந்து பண்ணினோம். இப்ப என்னன்னா அது மாதிரி ஆயிடுத்து. ஆனா முன்ன அப்படி எல்லாம் கிடையாது, அவாவால் எல்லாருக்கும் குடும்பம் இருந்தது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணிச்சு ஆனந்தமா இருந்தது. அதனால இந்த பிரசூதிக்கா வைராக்கியம்னு சொல்லுவா, அது மாதிரி ஸ்மசான வைராக்கியம். யாராவது ஒருத்தர் போயிட்டானா நம்ம சுசானத்துக்கு போனோம்னாக்கா, ருத்ரபூமிக்கு போயிட்டோம்னாக்கா அப்போ எல்லா வேதாந்தத்துவமும் நமக்கு வந்துடும். நமக்கும் இதை மாதிரி தானே கதி, எதுக்கு கோபம், எதுக்கு துவேஷம், ஆசாபாசம்லாம் வேண்டாம், அப்படி இப்படின்னு அவ்வளோ வேதாந்தத்துவம் வரும். அதுக்கப்புறம் தீர்த்தம் ஓடிட்டு ஆத்து உள்ள காலம் வந்தோன்னா போறோம், என்னடி பண்ணிட்டு இருக்க உசிரே போயிடும் போல இருக்குது, சோறு போடக்கூடாதுன்னு தத்துவம்,
இந்த லோகத்துல வந்து இதான் அங்க இருக்கிறபடிதான் நல்ல புத்தி வந்தது. நாய் வாழ்க்கை அப்படின்ற நாய் பாடு பாடுறான்றாலே அதுதான் இது, இந்த மாதிரிதான் இது. அதனால எவ்வளவு கஷ்டங்கள், அதனால இந்த அங்க போறதுன்றது இங்கே இருந்து போனோம்னாக்கா அங்க அது மாதிரி இல்லை. ஆச்சரியமான சுரூப ஆவிர்பாவம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சுரூப ஆவிர்பாவம்ன்றது சாமான்யம் இல்லை, வசந்த கதி நமக்கு அது. வசந்த கதியா இருக்கிறதுனால அதை அடையிறதுன்றது விசேஷம். அப்ப என்னாச்சு, இங்க இருக்கிற பர்யந்தம் இவனுடைய ஞானமானது சங்குச்சிதமா இருந்தது, இப்ப விகசிதமா போயிடுத்து மோட்ச திசையில. அப்ப இது வேற அது வேற தானே, நான் வேற, என்னுடைய இங்கிருந்த ஸ்திதி வேற, அங்க போகச்ச அந்த ஸ்திதி வேற, நான் அடையிற பேரு வேற, அந்த அந்தமில் பேரின்பன்றது வேற, அப்படி இருக்கச்சே எல்லாம் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்கோ, எல்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அங்க போனா என்னது அது? இப்போ மூணாவது பாதம் சொல்லி நாலாவது பாதத்தை சொல்ற இருப்போம், இந்த நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதம் பல பாதம். முதல்ல இப்ப சொல்லியாச்சு என்னன்னாக்க, நாம அங்க அடைய போற சுரூப ஆவிர்பாவம், அதுக்கப்புறம் சங்கல்பத்தினாலேயே நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு இருக்குமே அங்க போய், இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல, நாம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே பூர்ண பலன்றது இங்க வரவே வராது. எவ்வளவு நீங்க பண்ணாலும் எவ்வளவு சிரத்தையா பண்ணாலும் ஏதோ ஒரு நியூனத்தை இருக்கும், அதுல குறைபாடு இருக்கும். பூர்ணத்துவம்ன்றது இங்க கிடையவே கிடையாது, அங்க போயிட்டாதான் பூர்ணத்துவம். அப்பதான் இவன் அப்ரதிகத சங்கல்பனா மாறிடுவான் சத்திய சங்கல்பனாக. அதனால நினைச்சதெல்லாம் இவனுக்கு கிடைச்சிடும், இவன் நினைக்கிறதெல்லாம் நல்லதை தவிர்த்து வேற ஒண்ணும் நினைக்கவே மாட்டான். எல்லாமே இவனுக்கு வரதெல்லாம் நல்ல விஷயங்களாவே வரும். அதனால இவன் எதை எதை ஆசைப்படுறானோ அது அத்தனையும் அட்டகாசமா இவனுக்கு கிடைக்கும். இப்ப சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைக்கும் அங்க போனாக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் முக்தனா மாறிடுறான், முக்தனா போயிட்டான்னாக்க இவன் சங்கல்பம்ன்றது வேற, அது ஒரு ஞானம். அந்த சங்கல்பத்தினால கிடைக்க வேண்டிய வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அவைகள் வேற வேற, இவன் வேற, இவனுடைய சங்கல்பம் வேற, இவன் அடைய பேர் வேற. அதனால இவன் எதை எதை அனுபவிக்கிறானோ அங்க போய் அவைகளும் வேற வேற பேதம் தானே இருக்கு, அபேதமே இல்லையே இங்க. அது மட்டுமா, இவனுக்கு வந்து அங்க பரமம் சாமியம் உபயதேன்னு இருக்கு. அந்த சாமியம் வந்து என்னது, போன அதிகரணங்கள்ல முழுக்க சொல்லிட்டோம் கடைசி அதிகரணத்துல, போக மாத்திர சாமி லிங்காச்சே அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார். சோஷ்ணதே சர்வான் காமான் சக பிரம்மணா உபஸ்திதா வாக்கியங்கள்லாம் சொன்னோம். அதனால இவனுக்கு போக சாமியம் கிடைக்கிறது, சாயுஜ்யம். அந்த சாயுஜ்யமானது போக சாமியத்திலையும் போக்கிய சாமியத்திலையும் வரும்னு சொன்னோம். எப்பேற்பட்ட போக்கிய சாமியம், எப்பேற்பட்ட போக சாமியம்? அப்ப போக சாமியம்னா என்ன அர்த்தம், இவன் பரமாத்மா, அதுக்கப்புறம் போக்கியங்கள், அதுல அனுபவம், அதுல சாமியம், எத்தனை பேதம் இருக்கு, இத்தனை இருக்கச்சே இவைகள் இல்லவே இல்லை, எல்லாம் பொய்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. நீங்களும் என்ன சொல்றீங்க, எல்லாம் மாய, எல்லாம் மாய, மாயன்றதுக்கு அவ அஜானம்லாம் சொல்லிக்கிறா, ஆனால் அவித்யா அப்படின்லாம் அவ சொல்றா. எம்பெருமான் அர்த்தம் உள்ளம் மாயா அப்படின்னாலே ஆச்சரியம்னு அர்த்தம். இதோ மூணு நாள் முன்னாடி பாசுரம், மாயனை மண்ணு வடமுதலை மைந்தனை மாயனை ஆச்சரியமான சேஷ்டிதனைன்னு அர்த்தம். நிறைய இடத்துல மாமாயன் வைகுந்தன் அப்படின்னு சொல்றா. அவ அப்ப பொய், பொய்யான அவன் பொய்யானவன் அர்த்தமா அப்படின்னு, மாயன் சொன்னா பொய்யானவன் அர்த்தம் ஆயிடுமே, ஆனா ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன், ஆச்சரியமான சுரூபம், ஆச்சரியமான சுவாவம், ஆச்சரியமான பிரவிற்த்திகள், ஆச்சரியமான ரூபம் அவங்களுக்கு, தெய்வங்களை விக்கிரகம்.
ஆச்சரியமான பக்தாள். எல்லாமே உனக்கு ஆச்சரியம் அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம். அதுதான் மாயா சப்தத்துக்கு அர்த்தம்னுட்டு சாச்சிருக்காரு. ஞானம் தான் அதுவும் மாயா வயுனம் ஞானம் அப்படின்னுட்டு நிகண்டுகாரா நைகுண்டுகார் சொல்றாளாம். அதாவது டிக்ஷனரி எழுதுறாளே அவ சொல்றா மாயா வயுனம் ஞானம் இதெல்லாம் சமான பதம், பரியாய பதம். மாயான்னு ஞானம் தான் அர்த்தம். அப்ப ஞானத்தினுடைய ஒரு நிலை அது ஆச்சரியமா இருக்குது. அதை போய் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, மாயன்னா அவித்யை, அந்த அவித்யை தான் எங்க சித்தாந்தமே. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா, பிரம்மன் தான் சத்தியமானது. இந்த ஜெகத்தெல்லாம் மித்யா, அவித்யா கல்பிதம், மாயா கல்பிதம். அதனால அவைகள்லாம் எல்லாமே தள்ள வேண்டியதுதான் அப்படின்லாம் சொல்லி ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான். ஜீவாக பிரம்மைவ, ஜீவாத்மா பிரம்மன் தான், அபரக வேற எவனும் இல்லை, அவனே இவன் இவனே அவன் அப்படின்லாம் அவ சொல்லி நீங்க சொல்லின்னு போறீங்க. அந்த மாயா மதத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் எப்படி அன்வயிக்கும்? அதுவும் இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய சாரம் பார்த்துக்கோங்க, இது பலாத்தியாயம். நீங்க பலவன்னா என்ன சொல்லணும், சூத்திரகார் என்ன சொல்லணும், பிரம்ம நிர்வாணத்தை அடையிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பிரம்மமா மாறிடுறது தான், பிரம்மமா மாறிடுறது அப்படின்றது தான் இந்த இடத்துல இது சொல்றது அப்படின்னு தானே சொல்லணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆச்சாரியன் வேற சிஷ்யன் வேற, சத்தம் தாக்கலாபத்துல சுவாமி கேட்கிறார் உனக்கு சிஷ்யன் ஒருத்தன் இருக்கானா, சிஷ்யனே உனக்கு சித்திக்க மாட்டானே, ஏன்னாக்க அவனும் பொய் நீயும் பொய். கீதா பாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே வெய்யறார் எம்பெருமானார் இரண்டாவது அத்தியாயத்துல. அத்வைத பிரமா இந்த வியாக்கியானமே வேண்டாம், பெருமானாத மாதிரி சொல்லவே வேண்டாமே, 18 அத்தியாயமாக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு உபதேசிக்கணும். அர்ஜுனா நீயும் பொய், நானும் பொய், பீஷ்மரம் பொய், பீமனும் பொய், துரியோதனனும் பொய், எல்லாரும் பொய். பொய்யான விஷயத்துக்கு நீ எதுக்கு அழற, நீயே அழிய போற அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. பாஷ்யக்காரர் பிச்சு குதர்றாருங்க. பெருமாள் சர்வஜ்ஞனா இல்லையா, பெருமாள் சர்வஜ்ஞன் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப அர்ஜுனன் பொய்ன்னு தெரிஞ்சிடும். பொய்ன்னு தெரிஞ்சுடுத்துனாக்க பெருமாளுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணணும் அர்ஜுனனுக்கு பொய், வேண்டவே வேண்டாமே, அவனும் பிராந்தி சித்தமானவன், அஜானத்தினால சித்தமானவன் தானே அர்ஜுனன் சிஷ்யன், அவனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசிக்கணுமா? பெருமாள் சர்வஜ்ஞனா போயிட்டதுனால அவன் கேட்ட உடனேயே நீ பொய், நீ உண்மையானவன் அல்ல, எல்லாரும் பொய் தான், அதனால நீ அழிச்சுடுவேன், அவளை நான் எப்படி கொள்வேன், கதம் பீஷ்ம சங்கிய துரோணம் மதுசூதனன்னு அவன் கேட்கறான். இது வரணும் கேட்காதப்பா, எல்லாமே பொய் அப்படின்னு தானே சொல்லணும். பின்னாடி சொல்ல போற நிமித்த மாத்திரம் பவசவிய சாட்சின் அப்படின்லாம் சொல்றாரு பெருமா. நீ வந்து ஒரு வியாஜம், எனக்கு ஒரு கருவி மாதிரி உன்னை வச்சுன்னா அத்தனை பேரை நான் கொள்றேன் அப்படின்றார். இவ்வளோ விஸ்வரூபத்தை காமிக்கிறார், இதெல்லாம் தேவையே இல்லையே. இவ்வளோ கஷ்டப்பட்டு சிஷ்யன் ஆச்சாரியன் அப்படின்லாம் கற்பிச்சு அதன் பிறகு இந்த சாஸ்திரத்தை சொல்லி இவ்வளவு 4 அத்தியாயம், நமக்கு 545 சூத்திரம், அத்வைதிகளும் 555 சூத்திரம் ஞாபகம். இப்படி 555 சூத்திரத்தை இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா? அதாவது பிரம்மஜிஜ்ஞாசா அப்படின்னு சொன்ன ஜென்மாத்தியசேதான்னு சொல்ல வேண்டாமே, அப்படி சொல்லவே வேண்டாமே. பிராந்தியோட கூறினது பிரம்மன்னு சொல்லிட்டு போயிங்க, அஜ்ஞானத்தோட கூறினது பிரம்மம், அதனாலதான் இந்த பிரபஞ்சம் சொல்லிட்டு போலாமே அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. சாஸ்திர யோனித்தான் ஏன் சொல்லணும், உனக்கு சாஸ்திரமே உனக்கு பொய், அப்ப சாஸ்திரத்தினாலதான் சாஸ்திரமே பிரமாணம், அதனாலதான் அறிய முடியும் அப்படின்னு நீ சொல்றையே, அது எதுக்கு வரணும்? தத்துவ சமன்மையாத்துனாக்க பலாத்தியாயம் படத்தை சொல்றது, பரம புருஷார்த்தமா எம்பிரமான் இருக்கான்னு சொல்றது, அது அதை சொல்லவே வேண்டாமே. இப்படி கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திரத்தை இவர் பண்ணிட்டோ எல்லாம் சகுண பரமாவே பண்ணிட்டு போயிட்டார். சுவாமி தேசியம் கேட்கிறார் 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல சாராவளியில, சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தேகே
தப்ப பலம் அபிஹிதம் நிர்குண உபாசன சாத்தியம். எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு எங்கேயாவது சொல்றக்கேரா சூத்திரக்காரர். சொல்லாதவ போய் நீ ஏன் கல்பிக்கிறேன்னா, உச்சாஸ்திரம் ச பிரகல்பியம் குண நியமனதா சாதிமாம் சேஷ பாதகா. அந்த பாதமே குணோபசம்ஹார பாதம்னு பேரு. இந்த வித்யக்கு இத்தனை குணங்கள், அந்த வித்யக்கு அத்தனை குணங்கள் அப்படின்னு குண நியமம் பண்றது வியவஸ்தை பண்ணிட்டு போயிருக்கு. அத்தனை குணங்களை சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரத்தை போய் நிர்குண சாஸ்திரம்னு நீ சொல்றேன். அவர் சங்கராச்சாரிய சொல்லிட்டு போயிட்டார், இந்த சகுண சாஸ்திரம்ன்றது சோபான பத்தியா நிர்குண சாஸ்திரத்தை கொண்டு போய் விடும். அதுக்கு எதுக்கு இது கஷ்டப்படணும்? இது வேண்டவே வேண்டாமே, வேண்டவே வேண்டாம், இது தேவையே இல்லை, இது தேவையே இல்லை. இந்த சாஸ்திரமே இப்படி கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய சாஸ்திரமே வேண்டாம், நிர்குணம் பிரம்மன் முதல்ல சொல்லிட்டு போயிடலாமே, அதை சொல்லவே இல்லையே. அதனால நீங்க முதல் மூணு அத்தியாயமே அன்வயிக்காத அவளுக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப நாலாவது அத்தியாயமும் அவ சித்தாந்தத்துல சரியாகவே வராது. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா கல்பிக்கிறதுன்றது தானே உங்க இதுவே. நீங்க சித்தாந்தமா தானே சொல்றீங்க, அவித்தியினால இல்லாததெல்லாம் கல்பிக்கப்படுறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதையே திருப்பி போடுறோம், இந்த சாஸ்திரத்துல இல்லாத ஒரு விஷயத்த போய் நீங்க இருக்கிறதா கல்பிக்கிறீங்களே, நியாயமா? அதனால உங்க சித்தாந்தம் எப்படி பொருந்தும்? இந்த நாலாவது அத்தியாயம் உங்களுக்கு சர்வாத்தனா பொருந்தவே பொருந்தாதே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால கண்டனம் பண்ற. இந்த நாலாவது அத்தியாயம் எப்படி உனக்கு பொருந்தும்? பொருந்தவே பொருந்தாது. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சாக்க அழகா புரியும். தியானாதிம் தத் பிரபாவம் கரண பிரதயிதோ தேகக்காரா குட்டீராத் நிஷ்கிராந்திம் பிரம்மணாட்யா கதிமபி சுபதா சுப்பிரகாசஞ்ச சாத்தியம் இச்சாதஹ ஸ்வேஷ்ட சிருஷ்டிம் பரமமபி பரப்ரஹ்மணா போக மாத்ரே சாம்யம் மாயாமதஸ்த கதமிவ கடயேத் அந்திமாத்யாய சாரம். தியானாதிம் தியானம் உபாசனம் உபாயம், ஆதிசப்தத்தினால அந்த உபாசனத்துக்கு என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்கோ, கர்மா அங்கம், அதாவது பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலயேஷு கதாச்சன. நமக்கு மோட்ச வளமே வேணான்ற அளவுக்கு இருப்பான் பரமே காந்தி, எனக்கு பெருமாள் போரும் வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற சிந்தனை தான் பரமே காந்தினுடைய சுரூபமே. அதனால அனபிசம்மித பலமான கர்மாக்கள், பலத்தை எதிர்பார்க்காம அனுஷ்டிக்கக்கூடிய கம்யா நிஷ்காமியமான கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் இல்லை. எந்த பலத்தையும் உத்தேசிக்காம பெருமாளுக்கு ஆராதனம் பண்றேன், நாம சாத்திக தியாகம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கர்மா. அத மாதிரி சமதமாதிகள், இந்திரிய நிகிரகாதிகள், அதே மாதிரி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் பாண்டித்யம் பால்யம் மௌனம் இவைகள்லாம் அத்தனையும் ஆதிசப்தத்தினால கிரகிச்சுக்கணும். இவைகள் உன் சித்தாந்தத்தில் எப்படி வரும்? இதை சொல்றது இந்த நாலாவது அத்தியாயத்துல முதல் பாவம். தத் பிரபாவம் அந்த தியான உபாசனம் இருக்கே அதனுடைய மகாத்மியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அனைத்தையும் அழிச்சுடும், எரிச்சிடும், எதுவுமே நிற்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனுடைய மகாத்மியம் அதை அடக்கா நிறைய சொல்லியிருக்கார். அதை பத்தி நாலாவது அத்தியாயம் முதல் பாதத்துல இந்த ரெண்டு தியானாதியும் தத் பிரபாவம் சொன்னது அந்த நாலாவது அத்தியாயத்துல முதல் பாதத்தினுடைய அர்த்தம். அப்புறம் நாலாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்தை சொல்றது கரணபிரதக, காரணம் இந்திரியம், இந்திரியங்கள்லாம் பறிக்கிறவன் இந்த ஜீவாத்மா, அதனால உபலக்ஷணம்
என்னன்னாக்கா பிராணன் தேகம் அந்த எலும்பு அது இது என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் பறிக்கிறவன், எல்லாத்தையும் தரிச்சுன்னு தானே இருக்கோம் நாமும். அந்த ஜீவாத்மாவுக்கு தேககாரா குட்டீராத்து இதக இதக இந்த பிரபஞ்சத்திலிருந்து கடம்பத்தை எப்படி போறான், தேகம் தேகமாகிற ஒரு காரம், காரம்னாக்கா இதுன்னு அர்த்தம், ஒரு பந்தம்னு அர்த்தம், காராகிரகம், காராகிரகாத்துன்னு சொல்லணும், ஒரு சிறைச்சாலை, அதுல இருந்து குடியிருன்னாக்கா இது மாதிரி ஒரு குடிசை மாதிரி அப்படின்னு ஒரு இருப்பிடம், காராகிரகம், அதுல இருந்து கிளம்புறது. இத வந்து சொல்றது 4வது அத்தியாயம் 2வது பாதம் உத்கிராந்தி பாதம். அந்த பாதத்துல இதெல்லாம் நிறைய சொல்றாரு எப்படி இவன் கிளம்புறான் அப்படின்னுட்டு. வாங் மனசு சம்பத்ஜதே அப்படின்லாம் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் வச்சுன்னு சாய்க்கிறார். அத மாதிரி பிரம்மநாட்யா நிஷ்கிராந்தியம், மூர்த்தன்ய நாடியான பிரம்மநாடி சுஷும்னா நாடி, அந்த சுஷும்னா நாடி மூலமாத்தான் இவன் போறான் கிளம்புறான். அப்படியே அந்த ததோகோ கிரஜ்வலனம் தத்பிரகாசத்வாரோ வித்யாசாமர்த்தியான் தச்சேடகத்யனுஸ்மதி யோகாச்ச ஹார்தானுகிரகீத சதாதிகயா. சதாதிக்கையா, சதஞ்செய்கா ஹதயச நாட்யான் இருக்கு, அது 100க்கு மேல இருக்கக்கூடிய 101வது நாடி அது. அந்த நாடியினால ஹார்தானுகிரகீதா, ஹார்தனான அந்தர்யாமியான எம்பெருமான் அவனோட அனுகிரகிக்கப்பட்டவன், ஸ்பஷ்டமா சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அந்தர்யாமியான எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்ட இந்த முக்தன் ஜீவாத்மா, அவன் என்ன பண்றான், வித்யா சாமர்த்தியார், வித்யினுடைய சாமர்த்தியம் மகிமை, தச்சேடகத் அனுஸ்மதி யோகாச்ச, எந்த வழியா இவன் போனோமோ, இதெல்லாம் எதுக்கு விசாரம் பண்ணேன்னாக்கா, இதெல்லாம் நாம வந்து வித்யை அனுட்டிக்கச்ச இவைகளெல்லாம் தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா, அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணுமா, இந்த வழியா போகணும் இந்த வழியா போகணும்னுட்டு, அப்பதான் அந்த வழி நமக்கு கிடைக்கும். சதா தத்பாவ பாவிதா அப்படிங்கிற பெருமாள் கீதையில, அதையே நினைக்கணுமா, அதை சிந்தனை பண்றதுக்கோசரம் தான் இதெல்லாம் சொல்றதே. அதனால தச்சேஷகத் அனுஸ்மிருதி யோகாச்ச, அந்த கதி வித்யைக்கு பலன், அது கதி என்ன அப்படின்னாக்க அச்சிராதி கதி இல்லாம், இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அனுஸ்மிருதி யோகா அது அது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ததோகோ கிரஜ்வலம், ததோகஹ அவனுடைய இருப்பிடம், ஓகஹன்னா ஸ்தானம்னு அர்த்தம், இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்தானம் எதுன்னா ஹிருதயம், அந்த ஹிருதயமானது பிரகாசிக்கும் ஹிருதயத்தில் நுனியில அக்ரஜ்வாலன் அக்ரஜ்வலனம் ததோகோ ததோகா அக்ரஜ்வலனம், அது நுனியானது பிரகாசிக்குமா, நம்ம மார்க்கம் இதான் இந்த வழியா தான் நீ போகணும் அப்படின்னுட்டு. உடம்பு உடம்புக்குள்ள எலும்புகள்லாம் அதுல ஒரு ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ள இவன் இத்தினூண்டா உட்காந்துருக்கான் உள்ள, அதை விட்டுட்டு வெளில கிளம்புறதுக்கு படாத பாடு படுறான். அப்ப பெருமாள் இவன் உபாசனத்தான் பண்ணினான்னாக்க அவனுக்கு அனுகிரகிக்கிறார், அனுகிரகிக்கச்ச அந்த ஹிருதயத்தினுடைய நுனியானது நுனிபாகம் அது பிரகாசிக்கிறது, பிரகாசிச்ச உடனே அந்த இடத்துல இவன் கிளம்புறான். கிளம்பச்ச அந்த பிரம்மநாடி இருக்கு சுழும்னா நாடி, அந்த நாடி வழியா கிளம்பிடுறான். அதனால பிரம்மநாட்யா நிஷ்கிராந்தி, நிஷ்கிராந்தினா உத்கிராந்தி, கிளம்ப வழி கிளம்புறதுன்னு. அப்புறம் சுபதா கதிமபி, பதி பதனாக வழி, சுபதான அழகான வழி, அச்சிராதி மார்க்கம், என்ன போற வழி நன்னா இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கிறது. திருமலைக்கு போகச்சே வழியெல்லாம் எப்படி இருக்கு, கோவிந்த நாமஸ்மரணம் தான், ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னா கத்தின்னு இருக்கோம், அதை கேட்கறதே சந்தோஷம், அதை சொல்லச்சே அதுங்கள்லாம் கோஷிக்கச்சே நாமளும் கோஷத்துல கலந்தனோன்னு இன்னும் நமக்கு சந்தோஷமா இருக்கு. சில பேர்லாம் அது சொல்றதே கொஞ்சம் அகோர்வோன்ற மாதிரி வாயார அப்படியே அசைப்பா, வாயை உதட்ட வந்து அசைப்பா, ஏன் வாயை விட்டு கத்துங்கோ, யாருக்கடா வந்த நதி வட பெருவேங்கடத்தந்தை பேர்பட சொல்லி பிதற்று பித்தரன்றே பிறருக்கு ஊர கோவிந்தா கோவிந்தா சொன்னா பைத்தியம் சொல்லுவாங்க எல்லாம், பித்தம் பார் பித்தம் பித்து பிடிச்சி கத்துறான் பார் அப்படின்னு. ஆனா இவாளும் அப்படி பிள்ளை அமரர் கொள்ளப்படுவாருங்கிறார் நம்மாழ்வார். ஊர்பட புக்கம் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி
ஆர்வம் பெருகி குணித்தர் அமரர் தொழப்படுவாரே. தேவதைகள்லாம் நித்தியசூரிகள்லாம் இவரை சேவிக்கிறாளாம் பேர்பட்ட பக்தனை. அதனால அந்த வழியா போறான் இவன். சுபதா கதிமபி, அழகான மார்க்கம், சந்தோஷமான சோபனகரமான மார்க்கம், அந்த மார்க்கத்துல போறான். போய் அவன் என்ன தடைகிறான், சுப்பிரகாசஞ்ச சாத்தியம். சுப்பிரகாசம் தன்னுடைய ஆவிர்வாவம், சுரூப ஆவிர்வாவம் அவனுக்கு கிடைக்கிறது, அதுதான் அவனுக்கு சாத்தியமா இருக்கு. சுப்பிரகாசஞ்ச சாத்தியம், அதுதான் சாத்தியம். முன்னாடி இருந்தது, ஆனால் அது ஒளிஞ்சின்றது கர்மாவனால. இப்ப உபாசனத்தினால கர்மாக்கள் எல்லாம் போயிடுத்து போயிடவே அவன் ஆச்சரியமா அந்த இதை அடைகிறான். சாத்தியம் அங்க போனாக்கா இச்சாதகா சிரேஷ்ட சிருஷ்டின், அவனுடைய சங்கல்பத்தினாலேயே சிரேஷ்ட சிருஷ்டின், தனக்கு எது எது பிடிக்கும், அதாவது பெருமாளுக்கு எது அனுகூலமோ அதெல்லாம் இவனுக்கு அனுகூலம், அதுதான் அவனுக்கு இஷ்டம். உண்ணும் சோறு பருகுநீர், தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்த சிந்தனையிலையும் இருக்கான். அதனால அப்படிப்பட்ட சிரேஷ்ட சிருஷ்டி இச்சாதகா, தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அவன் எல்லாத்தையும் பண்ணிடுவான். அது நாலா அத்தியாயத்தினுடைய விஷயம். இது அது மாத்திரமா, பரமமபி பரபிரம்மணா போகமாத்திரே சாமியம். பரமப்பி சாமியம், பரபிரம்மனா பரமாத்மாவோட, பரபிரம்மன பிரம்மசத்துவத்துக்கு பிரகிருதி எல்லாம் உண்டு, இங்க இருக்கச்சே பிரகிருதி அனுபவம் உண்டு, பிரம்ம அனுபவம். சில பேருக்கு பிரம்மசப்தத்துக்கு ஜீவாத்மான்னு பேரு, அந்த ஜீவாத்மா அனுபவம் வரும். ஆனா பரபிரம்மனா, பரபிரம்ம விஷயம் அங்க மோட்சதையில, பரபிரம்மனா போக மாத்திரே பரமபி சாமியம், பரமாபி சாமியம், பரமம் ரொம்ப வசந்த சாமியம். என்னது திருக்கல்யாண குணமான போக்கியங்கள் இருக்குதே, அவைகளெல்லாம் அனுபவிக்கிறது பெருமானந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய திருக்கல்யாண குணத்தை அவனே அனுபவிச்சுட்டு இருக்கான். அத நமக்கு அது கிடைக்கிறது ரெண்டுமே, நம்மளுடைய ஆத்மா அனுபவம், அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சேஷமா இருக்கிறது அனுபவம், அந்த பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூப அனுபவம், அந்த பரமாத்மாவுடைய திவ்ய கல்யாண திருக்கல்யாண குணங்கள் அவைகளுடைய அனுபவம் எல்லாம் இவனுக்கு சாமியமா இருக்கு. போக மாத்திரே சாமியம், அது இத்தனை விஷயத்த அது எங்க இருக்கு, அந்திமாத்தியாய சாரம், நாலாவது அத்தியாயத்தினுடைய சாரம் இது. நாலாவது அத்தியாயத்தினுடைய சாரமா இருக்கே, இத வந்து மாயா மதஸ்தக கதமேவ கடையே, இந்த மாயாவாதியான அத்வைதி இருக்கானே அவன் எப்படிதான் இதை வந்து கடையே பொருத்தி சொல்லுவான், அவனுக்கு பொருந்தி வருமா? நீ எப்படி பண்ணாலும் உங்களால பொருந்தி சொல்ல முடியாது, இது சரி அப்படின்னு உங்களால இதை சொல்லவே முடியாது. அதனால இந்த நாலாவது அத்தியாயம், மூணு அத்தியாயம் அப்படிதான் சொல்றோம், நாலாவது அத்தியாயத்தை சர்வாத்மனா சொல்லவே முடியாது. எல்லாமே இந்த பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யான்னு நீங்க சொல்றீங்களே அதில் அடங்கிடும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. எல்லாமே எங்க சித்தாந்தத்துல அற்புதமா அமையும். இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் சரியான சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை விட்டுட்டு விபரீதமான சித்தாந்தத்தை கிரகிக்கிறது தவறு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால அவளை கண்டனம் பண்ற. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தியானாதிம் தத்பிரபாவம் கரணபிரதயிதோ தேகக்கார குட்டீராத் நிஷ்கிராந்திம் பிரம்மணாட்யா கதிமபி சுபதா சுப்பிரகாசஞ்ச சாத்தியம் இச்சாதஹ ஸ்வேஷ்ட சிருஷ்டிம் பரமமபி பரப்ரஹ்மணா போக மாத்ரே சாம்யம் மாயா மதஸ்தஹ கதமிவ கடயேத் அந்திமாத்யாய சாரம் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.